சியர்ஸ். ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க யோகேஷ் பேசுறேன். ஹாய், நான் தான் உங்க மைனா பேசுறேன். காஃபி சீரியஸாக காஃபி குடிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. இதான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் காஃபி குடிக்கிறேன். சின்ன வயசுல ஒரு தூக்குவாளி எடுத்துட்டு காஃபி கல்ல போயிட்டு இந்த காஃபிக்காக பல நேரம் நின்று காஃபி வாங்கியிருக்கேன். அது ஞாபகத்துக்கு வருது. மெமரபிள் மூமெண்ட்னா என் பையன் பிறந்த அன்னைக்கு தான் எனக்கு மெமரபிள் மூமெண்ட். மறக்க முடியுமா? நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், ரீசன்ட் டைம்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். லைக் நான் எப்பவுமே வந்து ஒரு எப்பவுமே எனக்கு அதாவது பேடாக கமெண்ட்ஸ் வருது இல்லை ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா அந்த எப்பவுமே நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆல்வேஸ் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அண்ட் ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட் கமெண்ட்ஸ் சம்திங் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஸோ அந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறவங்களுக்கு இந்த டைம்ல ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி பேடாக கமெண்ட் பண்ணலன்னா இதுக்காகவே நம்ம வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வாழ்ந்து காமிக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஓரத்தில் ஒரு 0.0 வந்து வந்திருக்காரு. ஸோ அந்த அந்த ஃபீல் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை நெகட்டிவிட்டிஸ், தேங்க்யூ. ஒரு பசங்க அப்படின்னா பசங்க 100 தப்பு பண்ணாலும் அதை வந்து பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்க ஏதாவது வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சித்துவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் தப்பு நடக்குது, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வாசி போகுது அப்படின்னா அதை பெருசாக எடுத்து ஒரு கும்பலுக்குறாங்க. அது யாருன்னு கடைசி வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தான் பொண்ணுங்களை பாதுகாக்கணும், நம்மளே அவங்கள வந்து சாவடிக்கூடாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது, பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வந்து மற்றவங்க மனசு நோகாத மாதிரி பாருங்கள். பெண்கள்லாம் வந்துட்டு துருவம் தான், ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒர்க்கு கம்பல்சரி பண்ணி தான் ஆகும். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ என் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஷூட்டிங் போன பிறகு மார்னிங் கிளம்பி போயிடுவோம், கிளம்பி போகும்போது தூங்கிட்டு இருப்பான். சம்டைம்ஸ் முழிச்சிருந்தான் அப்படின்னா அவங்ககிட்ட பாய் சொல்லிட்டு வரும்போது அவன் மூஞ்சி ஒரு மாதிரி மாறி அப்படியே சைலண்டாக அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, சிரிக்கவும் மாட்டான், அப்படியே இப்படியே பார்த்துட்டே இருப்பான். நாங்கள் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் வந்துட்டு பேசிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு துருவனை தானே மிஸ் பண்ணுறதானே, நான் துருவனுக்கு வீடியோ கால் பண்ணோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நந்தினி ஃபோட்டோ கூட நான் என் ஃபோன் வால்பேப்பரில் வச்சதில்லை, துருவன் ஃபோட்டோ என் ஃபோனில் இருக்கும். ஸோ எனக்கு எப்போ எனக்கு ரொம்ப காண்டாக இருக்கு. எனக்கு அதெல்லாம் எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை விட்டு பாப்பா பாப்பான்றது, அதுக்கப்புறம் குழந்தை போகிறதுக்கு அப்புறமா குழந்தை வேலை கான்சென்ட் போகுது. எனக்கு இப்போ வரைக்கும் சொன்னீங்கன்னா நான் பொதுவாக மிஸ் பண்ணுறது துருவன், ஓகே. பட் நான் ஷூட்டிங் பண்ணால் சீரியஸ்லாவே நான் வந்து யோகியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நம்ம மதுரையில் படித்தோம், மதுரையில் வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தது. ஸோ எனக்கு பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வெளியே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொனன்சியேஷன்ஸ் கரெக்டாக வராது, எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் போடணும்னு தெரியாது. என் பையன் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் பையன், நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், எஸ். அவன் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசி அவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த பையன் வந்து அம்மா மாதிரி இல்லாமல் அப்பா மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் யாருக்காவது தேங்க் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என் அம்மா அப்பாவுக்கு தான் தேங்க் பண்ணும். பிகாஸ் நான் அம்மா வந்து மதுரையிலே தான் இருப்பாங்க, நான் பிறந்தப்போவும் அவங்க என் கூட இல்லை. அவங்க இவ பிறந்தப்போ என் தம்பி பிறந்தப்போ அவங்க வந்துட்டு மதுரையை விட்டு நவர்ந்தப்பே இல்லை. பட் வந்து என்னன்னா எங்கள் அம்மா எப்பவுமே வராதவங்க வந்து அவங்க பேரனுக்காக வந்து இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணும். பிகாஸ் நான் அவன் எங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறத விட அவங்க ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட், எங்க அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், இவங்க அம்மா அப்பா தம்பி, அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா, எல்லாரும் ஒரு எப்படின்னா அவனை வந்து அங்க விட்டுட்டு வரும்போது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 10 பேர் சுத்தி இருப்பாங்க, அவனை சுத்தி 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அந்த பயம் இருக்காது, ஐயோ நம்ம ஏதாவது ஆட போதோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லாம இவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்.
ஏன்னா அப்போ மதுரையிலேருந்துலாம் வரும்போது என் கையில் சுத்தமாக பைசா கிடையாது. எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்கேன், கோவிலில் படுத்திருக்கேன், லைக் பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த டிநகர் பிளாட்ஃபார்ம்லனா 50 ரூபா ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ நம்ம சீரியலுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் ரிச் கேர்ள்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ என்னுடைய சம்பளம் வந்து 250 ரூபா 300 ரூபா தான். அதில் ஏஜென்ட் ஒரு 100 ரூபா எடுத்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு 10 ரூபாயில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அந்த டீனெல்லாம் அந்த 4 ட்ரெஸ் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 ரூபாய்க்குலாம் ட்ரெஸ் எடுத்த காலம்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பஸ் இல்லாமல் ஐ மீன் பஸ்ஸுக்கு பைசா இல்லாமல் மதுரவாயிலேருந்து டீனர் ஒரு ஆடிஷனுக்கு நடந்தே போயிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து மீடியாவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் என்ன நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து வரவிடணும். பசங்க வந்து அந்த டைம்ல வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க, மீடியா பர்சன்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. நம்மளுடைய கோல் எதுவோ நம்ம அதில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம இப்படி 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 போயிட்டோம்னா அந்த அந்த கோலுக்கு நம்ம போக முடியாது.